அருமையான தேவடைய பிள்ளைகளே, அப்படி கத்தரும் ரட்சகரும் ஒன்று தீமத்தி 6:12 படியாக ஏக தேவனாக சதா காலம் ஒருவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு நாமத்தை நான் போடு நான் வாழ்த்துகிறேன். கத்ததாமே இந்த வார்த்தையை மூலம் உங்களை ஆசிரியப்பராக. ஆம், உங்கள் தியானத்திற்கு இயேசு கிறிஸ்து யாருங்கிற வெளிப்பாடு. என் அருமையான தேவடைய பிள்ளைகளே, இந்த இயேசப்பா யாருங்கிற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டி சொன்னால் அது பெரிய ஒரு பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார், கவனமாக இருப்பீர்களாக. ரோமர் 9:5 கண்கள் திறக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், மாம்சத்துப்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்னென்ன, அதாவது இந்த இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். எவ்வளோ அருமையான வாக்கு மூலம் பாருங்கள். அவன் ஒரு யூதன், யூதனுடைய விசுவாசம் ஒரே தேவன் ஒருவர். அந்த தேவன்தான் மாம்சத்திலே மேசியாக வர வேண்டுங்கிற எதிர்பார்ப்போடு இன்றைக்கு யூதர்கள் இருக்கிறார்கள். அது இவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இந்த இயேசுதான் மேசியா என்பதை அறிந்து கொண்டார்கள். இந்த இயேசுதான் தான் ஆராதிக்கிற யெகோவா என்பதை அறிந்து கொண்ட மாத்திரத்திலேயே இந்த இயேசு யார், இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். ஆமேன் சொன்னால் அதுக்கு மேலே ஒரு தேவன் கிடையாது. அவர் தான் இந்த பிதாவாகிய தேவன், அவர்தான் குமாரனாக இயேசுவாக வெளிப்பட்டிருக்கிறார். என்னாருமையான தேவனோட இன்னும் நீங்கள் இயேசுப்பாய் குறித்து அசட்டாக இருப்பீன்னு சொன்னால், அவருடைய நாமத்தை புறக்கணிக்கிற மக்களாக இருப்பீன்னு சொன்னால், வரும் கோபாக்கணிக்கு தப்பித்து கொள்ள முடியாது என்பதை தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது கத்த எங்களுக்கு கொடுத்த ஒரு ஊழியம், ஒரு எச்சரிப்பும் ஊழியம், அது கொடுக்க எங்களை தகுதிப்படுத்திருக்கிறார். ஆ, இந்த நாளில் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை நீதிமொழிகள் 14:30. சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பூருக்கே. ஆம், இந்த வார்த்தை மூலமாக கர்த்தவங்களோடு கூட பேசி இந்த வார்த்தை மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களை தகுதிப்படுத்துவாராக. ஆமேன். ஆமேன். பொறாமையோ எலும்பூருக்கே. இந்த கடைசி காலத்திலே அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாக மாற்ற வேண்டுமென்கிற தாகத்தோடு கர்த்தர் பேசுகிறார் என்பதை விசுவாசிங்கள். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வாருங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. பழைய ஏற்பாடு முழுவதுமாக ஆண்டவர் வல்லமையான கிளை செய்வதற்கு முன்பாக ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நாளைக்கு நன்றி காத்து செய்வேன். இது தயவு செய்து மறந்துடாதீங்க. இது மந்திரத்தில் மாங்காய் போடுற காரியம் இல்லை. இன்றைக்கி ஊழிக்காரங்க நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, ஏராளமான ஊழிக்கிறவங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க மந்திரத்தில் மாங்காயின்னு சொல்லி. இல்லவே இல்லை யாருமையானது விட பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் அவர் தரிசிக்க முடியாது. உங்களோட பரிசுத்தம் இல்லை, அவர் தரிசிக்க முடிச்சா எப்படி அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? சிந்திங்க. இன்னும் உணர்வச்சலாக இருக்காதிங்க. நோவன் காலத்து மக்களை போல உணர்வடையுங்க. கத்தோட வசனத்தை பயந்து நடுங்கிற நடுக்கத்தில் வாருங்க. தூக்கி எரிந்து விட்டு அமர்ந்திருந்த ஆண்டோட வார்த்தைக்கு பயந்து நடுங்கத்தில் கடந்து வாருங்க. பாருங்கள், பொறாமையோ எலும்பு உரிக்கும். நீதிமொழிகள் 14:30 சொல்கிற பொறாமையை வென்றால் அதற்கு முன் இருக்கத்தகவன் யார்? அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு ஆவி தான் பொறாமின் ஆவி. ஏன்னா எலும்புரிக்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பொறாம ஒரு மனுஷனுக்குள்ள வந்தாச்சுன்னா அது டிபி வியாதின்னு சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அரித்து கடைசியில் டிபி வியாதி எப்படி மறித்து போவானோ அதே விதமான ஒரு மரணம் உண்டாகிவிடும். அருமையான தேவட பிள்ளைகள், பரிசுத்தத்தை முற்றியில் வந்து போவோம். அன்று சொல்கிறார் யோவான் 15, இப்பொழுதே என் உபதேசத்தினால சுத்தமானீர்களே. இதை கொடுக்கப்பட உபதேசத்தினாலே சுத்தமாகும்படியாக உங்கள் செவிகளை திறந்து செபத்தோடு கேட்பீர்களாக. பொறாமை என்பது ஒரு பயங்கரமான வியாதி தான். நான் சொன்னது போல் காச நோய் எளிதாக ஒருவரை பிடித்து கொள்ளும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாராயும் ஒருவர் திறமையாக செயல்பட்டால், யாராயும் ஒருவர் நம்மை காட்டிலும் அதிகமாக நல்லா பாட்டு பாடினா, யாராயும் ஒருவர் நம்மை காட்டிலும் இசைக்கருவி வாசித்தால், யாராயும் ஒருவர் நல்ல வரங்கள் செயல்பட்டால், யாராயிலும் ஒருவர் உயர்த்தப்பட்டால், யாராயிலும் ஒருவருக்கு நல்ல வேலை பதவி பட்டம் கிடைத்தால், அல்லது நம்மிடம் இல்லாதது மற்றவரிடத்தில் இருக்குமே ஆனால் தானாக ஒரு பொறாமைக்கு இடம் கொடுத்து பொறாமைப்படுகிற காரியம் இன்றைக்கு அநேக கத்துடைப்பிலுடைய வாழ்க்கையில் காணப்படுவதை பார்க்கிறோம். பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொறாமைன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு எலும்புருக்கி. இந்த வியாதி மட்டும் நமக்கு வந்துவிடக்கூடாது. அருமையான தேவட பிள்ளைகளை, பொறாமையை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்லாம் பார்க்குற கிடையாது. பாருங்கள், நம் வேதத்தில் வாசிக்கிறோம்,
31 ராகேல் தன் சகோதரி மேல பொறாமை கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு குழந்தை இருந்துச்சு, இவளுக்கு குழந்தை இல்லை. 37:11 யோசேப்பின் சகோதரர் எல்லாரும் அவன்கிட்ட தரிசனத்தின் மூலமாக அவன் மேல் பொறாமை கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், உண்மையான ஊழியக்காரன் மேலேயே பொறாமை கொண்ட மக்கள் இருந்தார்கள். பாருங்க, மோசே ஆரோன் மேல பொறாமை கொண்டவர்களாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறார், உண்மையான ஊழியக்காரங்க மேல. இன்னைக்கு அன்னைக்கு உண்மையான ஊழியக்காரில் நீ கண்டுபிடிக்க கஷ்டம். ஒரு 10% இருப்பாங்களே நான் உண்மையாக நினைக்கிறேன். நீ 90% முழுவதும் பயங்கரமான கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துகள், வயிற்றுக்காக ஊழியர் மக்கள், எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். விழுந்து போன ஊழியக்காரர்கள், தேவ பக்தின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற மக்களாக இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். கவனமாக இருப்பீர்களாக. அது மட்டுமல்ல, இங்கே நான் பார்க்கிற அருமையான தேவிட பிள்ளைகளே, இந்த பொறாமை தான் எலும்புருக்கியாக இருந்து பரிசுத்தத்தை கெடுக்கும் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது சவுல் தான் சாட்சி. சவுல் தான் தேவனால் அழைக்கப்பட்ட முதல் ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் 1 Samuel 17 தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறான். 1 Samuel 18 அங்கே ஒரு பெரிய ஊர்வலம் நடக்கிறது, வெற்றி ஊர்வலம் நடக்கிறது. பாருங்கள், அப்போ ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க சவுல் கொண்டது 1000, ஆனால் தாவீது கொண்டதோ 10,000 சொன்ன உடனேயே அது சவுலுக்கு விசனமாக இருந்தது. அந்த விசனத்தின் மூலமாக அவனுக்குள்ள பொறாமை வந்து விட்டது, ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை உண்டாகி விட்டது. ஓ, நான் ராஜா, அவனுக்கு 10,000 எனக்கு 1000 தானா என்கிற ஒரு விசனத்தின் மூலமாக பொறாமைக்கு இடம் கொடுத்தான், ஒரு தாழ்வு மனப்பான்மை இடம் கொடுத்தான். பாருங்கள், 8 அது சவுலுக்கு எரிச்சலாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி காயினுக்கு ஆபேல் மேலே ஒரு எரிச்சலை வந்து கொலை செய்தானோ, அதே விதமாக அவனுக்கு எரிச்சலை வந்து தாவீது மேலே ஒரு கொலை வரி உண்டானது. 9 பார்க்கும், அந்த பொறாமையினால, அந்த எரிச்சலினால் காய்மற காரமாய் தாவீதை அவன் பகைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆ, கிறிஸ்துவின் சிந்தையே அவனை விட்டு நீங்கி விட்டது. ஆவின் சிந்தை முற்றிலுமாக நீங்கி விட்டது. தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுமே மறந்து போனான், தான் அழைக்கப்பட்டவனுமே மறந்து போனான். இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஜனங்களுக்கு தான் அபிஷேகம் பண்ணி இருக்கப்பட்டவன் நினைக்க இன்றைக்கி மறந்து போயிட்டாங்க. ஊழியக்காரங்கள் தான் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் என்கிற அந்த காரியமே இல்லை. எல்லாம் பொறாமை, ஒருவருக்கு ஒரு பொறாமை. ஒருவர் ஒரு கூட்டம் இருந்தால் அதே விதமாக ஒரு கூட்டம் நடத்துவது, ஒருவர் பாட்டு விதமாக நடத்தி அது சக்ஸஸ் ஆனால் அதே விதமாக பாடி, இன்றைக்கி அதுதான் நடந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், பொறாமைக்கு அவன் இடம் கொடுத்த படியினால் 10 பாருங்கள், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. என்ன பயங்கரம் பாருங்கள், தானாக வரல. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். இந்த சவுலை எப்படி பார்த்து கொண்டிருந்தாரோ கண்களால், அதே விதமாக இன்றைக்கும் அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை ஆவின் கனிகளுக்கு இடம் கொடுத்து ஆவின்களை வெளிப்படுத்துகிறாளா வெளிப்படுத்துகிறானா, அல்லது மாம்சத்தின் கனிகளுக்கு இடம் கொடுத்து மாம்சத்தின் கனிகளை வெளிப்படுத்துகிறானா வெளிப்படுத்துகிறாளா, குறிப்பாக நாள் செய்தபடியாக அவள் பொறாமைக்கு இடம் கொடுக்கிறாளா, அல்லது மற்றவருடைய உயர்வை பார்த்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாளா சந்தோஷப்படுகிறாளா என்பதை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். பி கேர்ஃபுல். ஆமீன். பாருங்க, அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவன் பொறாமைக்கு இடம் கொடுத்து தாவீதுக்கு விரோதமாக காரியம் செய்ய நினைத்த மாத்திரத்திலேயே தேவன் அவனுக்கு இருந்தப்பட்ட அபிஷேகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கு எந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்தாரோ அதே தேவன் அந்த அபிஷேகத்தை எடுத்து ஒரு பொல்லாத ஆவியை அவனுக்கு அனுப்பினார். பி கேர்ஃபுல். இங்கே நிறைய பிள்ளைகளுக்கு தான் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் தன்னுடைய வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்களோட வாழ்க்கை இதுதான் காணப்படுகிறது. முதல்ல ஒருவேளை உள்ளதுக்கு வந்தனால ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்க மாதிரி காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எடுக்கப்பட்டு எப்படி தேவனால் சவுளுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி ஏவப்பட்டதோ அதே பொல்லாத ஆவி ஏவப்பட்டபடினால்தான் இன்றைக்கு ஏராளமான ஊழியக்காரர்கள் தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்த இஷ்டமில்லை, ஆத்து மக்கள் ஆதாயப்படுத்த இஷ்டமில்லை. பெரிய கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கணும், ஆடி கார் வாங்கணும், BMW வாங்கணும், பாருங்கள் பெரிய கோட்டை பண்ண கட்டணும், ஹெலிகாப்டர் வாங்கணும், என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்க. எல்லாம் பெயர் புகழ். பி கேர்ஃபுல். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு இதுதான் காணப்படுகிறது.
தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவர்களுக்குள் இருக்கிறது. அந்த பொல்லாத ஆவி இருக்கிறபடினால்தான் தேவனை மகிமைப்படுத்த இஷ்டம் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமாக ஒளி செய்ய இஷ்டம் இல்லை. ஆத்துமாக்கள் எப்படியாவது வரைக்கும் ஆயத்தப்படுத்த யார் எழுதாலும் பரவாயில்லை, உண்மையான ரெசிபி சத்தியத்தை அறிவித்து ஞானஸ்தானத்தை கொஞ்சம் திட்டவட்டமாக போதித்து ஜனங்களை வரைக்கும் ஆயத்தப்படுத்த தைரியம் இல்லை, இஷ்டம் இல்லை. ஏன்? தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி, ரட்சிப்பை மறுதளிக்கிற பொல்லாத ஆவிகளுக்குள் இருக்கிறபடினாலே. ஆம், கவனமாக இருங்க. கடைசி காலத்தில் ஊழியக்காரத்தில் கவனமாக இருங்க. இதுதான் கத்தர் அடிமையமாக கொடுக்கிற எச்சரிப்பு. சொல்லிட்டேன், இந்த எச்சரிப்பெல்லாம் கொடுக்க கத்தர் கிருபையாக என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்று மறுபடியும் தாழ்மையாக சொல்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் நோவாவின் காலத்தை எச்சரிப்பு ஊழியம், அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக, ஒரு ஜீவனுள்ள கலப்படம் இல்லாத வார்த்தை மூலமாக, தேவ ரகசியம் வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியமாக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறந்துடாதீங்க. அப்படி எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பாருங்க. இந்த சவுல் ஒரு பெரிய அடையாளம் திருஷ்டாந்தம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரன் ஏராளமாக இருக்கிறார்கள். அதே மாதிரி விசுவாச பிள்ளை நீங்களும் அப்படி இருக்காதிங்க. நீங்கள் இதே நடந்துருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு தொத்தொத்தொத்தொத்தொத்தொன்று பேசலாம், ஆனால் தேவனுடைய ஆவியாக இருக்காது. தேவனுடைய ஆவி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி. அதனால தான் நீங்கள் தாறுமாறாக பாவம் செய்கிறீங்க, கண்டங்கட்ட பசங்களோடு ஓடுறீங்க, கண்டங்கட்ட பொண்ணுங்களோடு பின்னால் ஓடுறீங்க, காதல் நீ மயங்கி போய் கிடக்குறீங்க, மாம்சீச்சல் அடிமைப்பட்டு கிடக்குறீங்க, சாராயத்துக்கு அடிமையிட்டீங்க. எங்கே ரட்சிப்பு, எங்கே அபிஷேகம்? ஒன்றும் கிடையாது. சபையில் வந்த ஒரு வேஷம், வெளியே போட்டால் இன்னொரு வேஷம். ஏன்? தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி. பாருங்கள், கடைசியாக தற்கொலை பண்ணி கொண்டான். கத்தரே அதை அனுமதித்தார் என்று நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே விதமாக நாமும் பொறாமைக்கு இடம் கொடுத்தால் தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி வந்து நம்முடைய பரிசுத்தத்தையே கெடுத்து விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதலால் பொறாமைக்கு இடம் கொடுக்காதீங்க. எலும்புருக்கி ஆயிருக்கிற இந்த பொறாமைக்கு இடம் கொடுக்காதபடி, சவுளை போல இடம் கொடுக்காதபடிக்கு, தாத்தான் கோகை போல இடம் கொடுக்காதபடிக்கு, மிரியாமை போல இடம் கொடுக்காதபடிக்கு, பொறாமையின் ஆவிகளை இயேசு நாமத்தில் கட்டிந்து கொள்ளுங்க. மற்றவர்களை கத்தர் பிரயோஜனப்படுத்த சந்தோஷப்படுங்க. மற்றவர்கள் கத்தரால் உயர்த்தப்படும்போது சந்தோஷப்படுங்க. நீங்கள் அப்படி சந்தோஷப்பட்டால் தான் அதற்கு மேலாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கவனமாக இருங்க. கத்தர் நம்மை நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமாரா ஷமேக்கல கண்டக மிஷ ப ஆஸ் டென்டக மிஷ டைனமி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லா விதமான பொல்லாப்புகளும் விலக்கி காக்க விரும்புகிறவன் தேவனாய் கத்தர் இயேசு கிறிஸ்து. கமாரா ஷமேக்கல கண்டக மிஷன் டென்டக மிஷ ப்ளக் கண்டக மிஷ டைனமி லார்ட் ஓ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாவற்றிலும் நன்மை நிரப்பி உன்னை ஆசிரிக்க விரும்புகிற உன் தேவனாய் கத்தர் இயேசு கிறிஸ்து. கமாரா ஷோ ம ஹாஸ் டென்டக மிஷ ப்ளக் கண்டக மிஷ ம ஹாஸ் டென்டக மிஷ டைனமி கலாத அறிவிக்கிறான். என்னோட வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால எனக்கு ஒப்பாக நீ மாற வேண்டும் என்பதற்காகவே லெமாரஷோ மேமிக்கிறான். இப்படிப்பட்ட உன்னை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தை கொடுக்கிறமே மட்டும் மறந்து விடாதிருப்பாயாக. கமாரஷோ மேக்கிறான். உன்னை பரிசுத்தப்படுத்துகிற வழியில என் வார்த்தைப்படி நடக்க மட்டும் ஒப்பு கொடுப்பாயானால் அதை காண்கிற தேவனாக இருக்கிற நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க தொடங்குவேன் என்பதை மட்டும் மறந்து விடாது. அமாரா ஷமேக்கல கண்டக்கு மிஷ பேக் கண்டக்கு மிஷ டேனி. இந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்குறாயா? லோ மேக்கு மிஷ பேக் கண்டக்கு மிஷ தெரிவிக்கிறா. நீ சதா காலமும் ஆசீர்வாதமாக சாட்சியாக இருக்க உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன். லமாரா ஷமேக்கிவி, என் வார்த்தை மட்டும் உறுதியாக பற்றி கொள்வாயாக. ஆமே ஆமே. நாண்டவர் இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளுடைய வீட்டில் இறங்கி வந்து கர்த்தராகிய இயேசு நாமத்தின் வல்லமை வெளிப்படுத்தி அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய நாமத்தில் உங்களை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 6:30 முதல் 8:30 வரையிலும் நடைபெறும். நடைபெறும் இடம் அமுதா மெட்ரிகுலேஷன் பள்ளி, பஸ் ஸ்டாண்ட் அருகில், மேற்கு முகப்பேர். இரண்டாவது ஞாயிறு ஆராதனை காலை 9:00 முதல் 11:15 வரையிலும் நடைபெறும். நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி ஹால், பாலர் கல்வி நிலையம், பிகேஎன் ரிக்கர்டன் ரோட், வெப்பேரி. மேலும் விவரங்களுக்கும் ஜப தேவைகளுக்கும் உங்கள் ஆலோசனைக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரன் ஸ்டீஃபன் சேனாதிபதி, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார், 33 ஹால்ஸ் டவர்ஸ், 56 பழைய எண் 33 ஹால்ஸ் ரோட், எக்மோர், சென்னை 8.